வணக்கம். அரங்கர் டிவியிலேருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியிலுக்கு ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அன்பர்கள்கிட்ட அவங்க அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? ராஜசேகரன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா? கோயம்புத்தூர்லேருந்து வரேன். உங்களுக்கு எப்படிங்க ஐயா துறையூர் ஓங்காரக்குடியில் தெரியும்? யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் பார்த்து வந்துருக்கீங்க. என்ன பார்த்தீங்க ஐயா வீடியோவில்? ஐயா பேசுகிற பேசக்கூடிய அருளுரைகளை உபதேசங்களை கேட்டேன். கேட்டு எப்போ முதன் முதல்ல எப்போ வந்தீங்க ஐயா? 2017. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க ஐயா மனநிலை? வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல முன்னேற்றம் வந்துக்கிட்டு தான் இருக்குங்க. முதல்ல பக்தி அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் பல்வேறு இடங்களில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு ஒரு பாமரனுக்கும் புரியக்கூடிய மிக எளிமையான வழியில் சாதாரணமாக நம்மளாம் எப்படி பேசுவோம் அந்த மாதிரி ஐயாவோட உபதேசங்கள் அருள் எல்லாம் கேட்டு மூடி கிடந்த என் பக்தி கண்ணை ஐயாவோட உபதேசங்களால் திறந்து ரெண்டு கண்ணிலையும் பக்தி நீர் வழியும்படி செஞ்சுருக்கிறாரு. நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஐயாவை பார்த்துக்கப்புறம் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க ஐயா? ஐயா கேட்டவா நான் குறிப்பிட்ட எதையும் நாம் கேட்குறதில்ல. ஒரு வாட்டியும் ஐயா பார்க்குறக்கும் அவரோட அருளாசி வாங்குறதுக்கு வருவோம். ஐயா அருள் புரிவாங்க. அதுலேருந்து நல்ல மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு மாற்றம் எங்களுக்காக சொல்லுங்கள். பொதுவாக வந்து பொதுமக்கள் எல்லாருமே சாமி கும்பிடுறோம், கோயில்களுக்கு போகிறோம், பக்தி செலுத்துகிறோம். அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தரம் அல்லது ரெண்டு தரம் இருக்கும். ஆனால் ஐயா கிட்ட வந்து அருளுடைய கேட்டு ஆசீர்வாதங்கிறதுக்கப்புறம் இந்த பக்தி எண்ணம் அப்படிங்கிறது, இறை எண்ணம் அப்படிங்கிறது நாம் வழிபாடு செய்கிற நேரம் தவிர்த்தும் கூட எல்லா நேரத்துலேயும் அப்பப்போ வந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பக்தி அதிகமாக வளர்ந்துருக்குது, வாழ்க்கையும் படிப்படியாக உயர்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அன்னதானம் அருட்கஞ்சி ஏதாவது ஊரில்? அன்னதானத்தோட சிறப்பை வந்து ஐயாவோட உபதேசங்கள்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டுங்க. அப்புறம் புதன்கிழமை ஒரு 25-30 பேருக்கு நாங்கள் இப்போ அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். அது தொடர்ந்து தடையில்லாத நாடே வரணும்னு ஐயாவும் மனசுக்குள்ளே வேண்டி தான் அதை செஞ்சுருக்கிறோம். அப்புறம் வள்ளலார் ஐயாவையும் இது சார்பாக நாங்கள் வேண்டிட்டு செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றியும் ஐயாவை பற்றியும் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? நண்பர்கள்ட்ட, நெருங்கிய நண்பர்கள்ட்ட நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் ஐயா பேசக்கூடிய பேச்சில் ரொம்ப எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும்படியாக தான் எப்போவுமே இருக்குது. அதுலேயும் சிலது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி வீடியோக்களை நான் வந்து எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்க. ஐயாவை பற்றி இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் ஐயாவை பற்றி உணர்ந்ததை அரங்க டிவி பார்த்துட்ருக்க மக்களுக்கு சொல்லுங்க ஐயா. ஐயாவை பற்றி நிறைய மக்களுக்கு இன்னும் தெரியாது இருக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பேசுகிற பக்கமெல்லாம் வந்து குறைந்தபட்சம் துறையூர் எல்லாம் ஓங்காரக்குடியில் இப்படி ஒரு மகான் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வர்றதில்லை அல்லது வழிபடுவதில்லை, இப்படி தான் இருக்கும். மிக குறைந்த ஆளுங்களுக்கு தான் அப்படி தெரியாமல் இருக்குது. எங்கே பார்த்தாலும் தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது அவங்க தேடி இங்கே வருவாங்க தன்னாலேங்கிறது தான் என்னோட கருத்து. ஐயாவை பற்றி நான் என்ன உணர்ந்திருக்கேன் அப்படின்னா, பக்தி எப்படி செலுத்தணும், யார் மீது செலுத்தணும் அப்படிங்கிறத ஐயாவை விட மிக சிறப்பாக இதுக்கு மேலே சொல்லி நான் கேட்டதில்லை. அதனால் கண்டிப்பாக நாம் வந்து அடிக்கடி ஸ்கூல்லேருந்து எக்ஸ்கர்ஷன் போகிறோம், காலேஜிலேருந்து டூர் போகிறோம், வேலை செய்கிற நண்பர்களோடு அங்கங்கே போகிறோம், வெளிநாடு போகிறோம், எங்கெங்கே டூர் போகிறோம், அதை எல்லா விட வரையும் ஒரு வாட்டி உங்கள் காலடியை இங்கே வந்து நீங்கள் வச்சு கண்டிப்பாக வந்து ஒரு முறையேனும் நீங்கள் வரணுங்கிறது தான். உங்களுக்கு பிடிக்கலையோ பிடிக்கலையோ ஏதோ இவர் சொல்கிறாரே, அப்படியாவது நீங்கள் வந்து ஒரு முறை வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அன்னையிலேருந்து மேலும் சிறப்பாகணும், இனிமேலும் சிறப்பாகும். நீங்கள் ஐயாவை பற்றி உணர்ந்ததை மக்களுக்கு புரிய மனமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. அரங்க டிவிக்கும் நன்றி, ஐயாவுக்கும் கோடானா கோடி நன்றி.